அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னே இந்த ரஜினிகாந்த் இதுல இருந்தான், ராயப்பட்டால எமர்ஜென்சி பீரியட் கலைஞர் கவர்மெண்ட் ஒன்னா இருக்கிற நேரத்தில் இவன் என்ன பண்ணி போட்டான், தாமரக்கணி மாதிரி மெட்ராஸ்ல ஒருத்தருப்பான் சாரையா வாரி எம்ஜிஆர் ஜேபி யாரோ அடிச்சு போட்டான் ஸ்கூட்டர்ல வந்து. அவன் அப்போ ஒரு சின்ன பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருந்தான் சும்மா ரெட்டு பக்கம், அப்புறம் பத்திரிகையாளர் சங்கத்துல புகார் கொடுத்தான், புடிச்சு குடிச்சு மூடி போடுவாங்க என்னமோன்ட்டு இவனை புடிச்சு மென்டல் ஆஸ்பத்திரியில சேர்த்து இவன் பான் பராட் போடுறேன் அதனால இவனுக்கு மென்டல் ஆயிட்டான்னு சும்மா ஒரு பொய் சர்டிஃபிகேட் வாங்கி அதை கேஸ் க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன். அப்ப ஆரம்பத்துல திராவிட இயக்கம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தான், சரி இவன் ஏதாவது முன்னுக்கு வருவான்னு பார்த்தோம். அப்புறம் அந்த கேஸ் க்ளோஸ் ஆச்சு. பான் பராக்குக்கும் பைத்தியத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த நேரத்தில் நரம்பு தளர்ச்சி வரும், அதுவும் ஒரு காரணம். ஆனால் அதுதான் காரணம்னு நாங்கள் சும்மா பொழுது விட்டோம். அப்புறம் என்ன ஆனா, ரஜினிகாந்த் அவனுக்கு ஒரு பாப்பாத்தி வைஜி மகேந்திரனோட கொழந்தியா பொண்டாட்டியோட அக்காவை கட்டி கொடுத்தாங்க ஒரு பாப்பாத்தி எல்லாத்தார். அதே உடனே நான் ராகவேந்திர ஆச்சாரியாருன்ட்டான். எவன் கூட நம்ம போனோம்னாலும் எம்ஜிஆர் அவன் ஜானகிங்கிற பாப்பான கட்டினான். அப்படியே அவன்கிட்ட ஒருத்தாய் திராவிடமே இயக்கமே தமிழனேன்னு கத்துவான். கொஞ்சம் பெருசான ஒரு பொம்பளை பார்த்தோன்னு அப்படியே சொல்றதுன்னு கேள்வி இறங்கி ரகுபதி ராகவ ராஜா ராமங்கோக்கால ஓலி எவனை கொண்டு வச்சாலும் ஒன்னும் அவன் ரிஷிகேஷுக்கு போறேன், இல்லைன்னா சங்கராச்சாரியாட்ட போறேன், இல்லைன்னா சாய்பாபாட்ட போறேன். இவன் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எங்க போவேன், அங்கதான் போவேன். நம்மளை பொறுத்த மட்டுக்கு ரஜினிகாந்தும் அடுத்த ஒரு ஆபத்தானவன், அவனை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும். மிரட்டி ஊழல் மிரட்டி மிரட்டி வெளியே வர மாட்டான், சும்மா ஊருக்குள்ள வீட்டுக்குள்ள அப்படி பேப்பர் காரம் சேர்ந்து அவனை இழுத்து கிழுத்து குதிரையாட பார்த்தான். அவன் எல்லா பயிலுக்கும் கிழக்கை ஆட்டிட்டு டாடா கழிச்சுட்டு போயிட்டான். நீங்கள் 5 கோடி மக்களும் திருந்துங்கள்னா ஏன்டா அலை எண்ணிக்கலா ஓயறது, நாம எண்ணிக்கலா குளிக்கிறது, 5 கோடி மக்கள் திருந்துவானா? அவனுக்கு நல்லா தெரியும் இந்த பய திருங்கவே மாட்டான், 5000 வருஷமா அடிமைப்பட்டு கிடக்குறேன், நம்ம வந்த இடத்துல ஒரு வண்டி அறி சுரண்டிட்டு போயிடுவான் அப்படின்னு பார்த்தான். அழகா எல்லா பேரும் மண்ணில் வாயில மண்ணை போட்டு கம்முன்னு உட்காந்துட்டான். அவனுக்கு அவ்வளவு பெரிய பேச்சு. அதுல ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு கொடுத்தா மதக்கலவரமே இல்லாம நான் பண்ணி போடுவேன். கொடுக்கறான் தமிழர் புத்தாண்டு விழா கூட சங்கராச்சாரியா கொண்டது அதை வாழ்த்துறான். இருந்தா எங்களுக்கு தமிழனுக்கு என்னடா தமிழன் சொல்லிக்கவே இப்ப வெக்கப்பட்டு நாங்க